சிறுபான்மையினர் குறித்து தவறாக பேசிவிட்டதாக மன்னிப்பு கேட்க வலியுறுத்தும் ஜவாஹிருல்லா போன்றவர்கள் தான் மன்னிப்பு கேட்டால் மட்டும் ஓட்டு போட்டு விடுவார்களா என வினா எழுப்பியிருக்கிறார். முதுகில் குத்திய துரோகி என கலைஞரை திட்டிய ஜவாஹிருல்லா இன்றைக்கு ஒரு சீட்டுக்காக அந்த துரோக கூட்டத்தில் நின்று கொண்டிருப்பதாகவும் சீமான் கடிந்துரைத்திருக்கிறார். வருத்தப்பட வேண்டியது, வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என் மக்கள் தான். என் போன்ற பிள்ளைகளை இங்கே நிற்கிற தன பிள்ளைகளை நடுத்தரவு நிறுத்தினது யாரு? நிறுத்தினது யாரு? தொண்டை வலிக்கு நெஞ்சு வலிக்கு கட்ட வச்சது யாரு? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அநீதிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மார்க்கங்களே வந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ரெண்டு சமயங்களும் தான். ஒன்று மார்க்கம், ஒன்று சமயம். இஸ்லாமுங்கிறது மார்க்கம் என்பது நல்வழின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அநீதிக்கு எதிராக எங்கே போராடிப்பீங்க? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகத்து. இது நான் சொல்லலை, நபிகள் நாயகம் சொல்லலை, வலைக்கு சொல்லும் சொல்ல. அந்த வழியில் நின்று போராடிய ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தானா? அது எங்கள் அண்ணன் பழனி பாபா தான். அவனே நீங்கள் பேசுறது இல்லையே, அவனே மதிக்கலையே, அவனே அநியாயமாக சாகவிட்ட ஆளுக தானே நீங்கள். நான் ஒருத்தன் தான் பேசிட்டுருக்கிறேன் அவரை. ஏன்னா அவர் திமுகவை எதிர்த்துட்டார், கடுமையாக எதிர்த்துட்டார், எழுத்துட்டார். அதனால் அவரை பேசுனா இவன் கூட்டணியில் போய் இருக்க முடியாது. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். என்ன வலைவெளி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் பேசுவான்டா, அவன் கதை வசனம் எழுதுவான், குஷ்பூட கூட கூட்டணி வைப்பான்டா, அவன் நமக்காக நிற்பானா அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்கு. அதனால் நீங்கள் அவரை பேச மாட்டீங்க. அவரை விடவா நான் பேசிட போகிறேன். அவரே உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை, நான் ஒரு பொருட்டா? எத்தனைக்கு மன்னிப்பு பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாயிருவா? வருத்தப்பட வேண்டியது நீங்கள். நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு முதல்ல எங்கள் அண்ணன் ஜவஹர்லா பேசுனது, முதல்ல கருணாநிதியை பற்றி பேசுனது, திமுக பற்றி பேசுனது, முதல்ல கேட்டுப்பட்டேன். முதுகில் குத்துன துரோகின்னு பேசியிருக்கேன். அந்த துரோகி பக்கத்தில் போய் என்ன நீங்கள் ஒரு சீட்டு